எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பல்பு வாங்கும் முன் பத்து நிமிடம் யோசனை யோசியுங்கள் அதாவது சிஎஃப்எல் பல்போட ஆபத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நான் பல ஆண்டுகளாக குண்டு பல்ப் என்று சொல்லக்கூடிய இன்கேன்டசன்ட் பல்ப் மற்றும் டியூப் லைட்டுகளையே பயன்படுத்தி வந்தோம் புவி வெப்பமடைதல் வெப்பமடைதல் என்னும் முக்கியமான சூழலியல் பிரச்சனை மற்றும் மின் விரயத்தை குறைப்பதற்கென இவ்விரு பல்புகளை காட்டிலும் சிஎஃப் என்று சொல்லக்கூடிய காம்பக்ட் புளோசன் சிறந்தது என பிரச்சாரம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கினுச்சு இப்போது சிஎஃப்எல் பல்புகளால மனிதருக்கும் சுற்றுப்புறத்திற்கும் கேடு என்பதால அதனை புறக்கணிக்கவும் அதற்கு மாற்றாக எல்இடி பல்பு பயன்படுத்தபடியும் வலியுறுத்தப்படுது லைட் எமிட்டிங் மனிதர்களுக்கு என்ன கேடு நேரும் அப்படின்னு சூரியனிடமிருந்து வரும் புற ஊதாக்கதிர்கள் ஓசன் போன்ற வாயு மண்டலங்களால் வடிகட்டப்படாம நேரடியா தாக்கினா தோல் நோய்கள் ஏற்படும் சிஎஃப்எல் பல்பில் இருந்து அதே புற ஊர ஊதா கதிர்கள் வெளிப்படுது முப்பது சென்டிமீட்டர் இடைவெளிக்குள் பல்பின் வெளிச்சத்தை வாங்கினோம்னாக்கா அந்த புற உதாக்கதிர்களின் கதிர்களின் தாக்கம் நமக்கு சரும நோய்களுக்கு வழிவகுக்குவாமா சரும அலர்ஜி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தோல் மூட்டு சிறுநீரகம் தொடர்பான சிஸ்டமிக் குளுக்கஸ் எத்தமோட்டஸ் எனும் நோய் உள்ளவங்க கட்டாயம் சிஎஃப்எல் பல்பை தவிர்ப்பது நல்லது சிவப்பாக இருப்பவர்களுக்கு மெலனின் அளவு குறைவாக இருப்பதால சிஎஃப்எல் பல்ப் கதிர்களால எளிதில சர்ம பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது சிஎஃப்எலின் ஒற்றை ஒலிக் கற்றைகளில் அதிக அளவுல இருப்பதால ஒற்றை தளவிலே ஏற்படலாம் சிஎஃப்எல் பல்ப் உடைஞ்சிருச்சுன்னா அந்த அறையிலிருந்து உடனே வெளியேறிடணும் ஏன்னா அதிலுள்ள பாதரசம் வாயுவோடு வாயுவோடு கலந்து அதை சுவாசிக்கும் போது பல விளைவுகளை சந்திக்க நேரிடுமா பாதுகாப்பான முறையில் உடைந்த பல்பின் துகள்களை அப்புறப்படுத்தணும் எக்காரணத்திலும் கர்ப்பிணிகளும் குழந்தைகளும் சிஎஃப்எல் பல்ப கையாளாமல் இருப்பது நல்லது அரிதாக சர்ம புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சூழ்நிலை எந்த அளவு சீர்குலைக்குது சிஎஃப்எல் பல்புன்னு பார்த்தோம்னா குண்டு பல்பை காட்டிலும் சிஎஃப்எல் பல்பு ஐந்து மடங்கு குறைவாகத்தான் மின்சாரத்தை உட்கொள்ளுது மின்சாரத்தை சேமிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகியுள்ள நமக்கு சிஎஃப்எல் பல்ப் சிறந்ததொரு மின் சேமிப்பான் தான் நீண்ட நாள் நீடித்த பயன்பாட்டையும் அளிக்குது இருந்தோ இதற்காக மட்டும் நாம் இந்த பல்பை ஏற்றுக்கொள்ள முடியாது இதனுள்ள அறுபத்தி எட்டு மில்லிகிராம் பாதரசம் இருக்குதாம் இதனால வெளியேறும் பாதரசம் வாயு மண்டலத்தில் கலந்து சூழ சூழலியலை சீர்குலைக்குது இதன் பயன்பாடு முடிந்த பிறகு எவ்வித பாதுகாப்பும் எச்சரிக்கைகளும் இன்றி தான் அப்புறப்படுத்தப்படுது அதிலுள்ள பாதரசம் நிலம் நீர்நிலைகளை கலந்து இயற்கை வளர்த்த நாசமாக்குது இதனால் உலகின் பல நாடுகள்ல சீவல் பல்ப பயன்படுத்த வேணாம் அப்படின்னு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது குண்டு பல்புகளால மின்விரையும் மற்றும் புவி வெப்பமடையுது அடையுது பல்பால பாதரச வாயுவை வெளியிட்டு சூழலியலை சீர்குலைக்குது இதற்கு மாற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்இடி பல்புகள் சிஎஃப்எல் பல்போடு ஒப்பிடுகையில் குறைந்த மின்சக்தியில் அதிக வெளிச்சமும் குறைவான வெப்பமும் உருவாகுது மனிதர்களுக்கும் சூழலிகளுக்கும் எல்இடி பல்புகளால ஆபத்து இருப்பதாக இதுவரை கண்டறியப்படல அதனால எல்இடி பல்புகளை பயன்படுத்துவது நமக்கும் நம் சுற்றுப்புறத்துக்கும் செய்யும் பேரு அப்படின்னு தான் சொல்லலாம் நமக்கு தேவை ஒளிதானே தவிர பாதரச வாயுவோ புவி வெப்பமடைய செய்யவோ செய்யும் சூடோ கிடையாது சரிங்களா இது வரைக்கும் நம்ம குண்டு பல்போ சேஃபல் பல்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை தவிர்த்து எல்இடி பல்புக்கு மாறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் எல்இடி பல்பு கொஞ்சம் காஸ்ட் தான் ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஓகேவா இந்த மெசேஜ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேடியில் சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ